திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ளது ஆயன்குளம் கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 50 அடி ஆழமுள்ள ஒரு கிணறு உள்ளது. கடந்த ஆண்டு மழை காலத்தின் போது அந்த பகுதியில் உள்ள கிணறுகள் நிறைந்த நிலையில் அந்த ஒரு குறிப்பிட்ட கிணறு மட்டும் எவ்வளவு தண்ணீர் சென்றாலும் நிரம்பாமல் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதனையடுத்து அந்த கிணறு குறித்த செய்தி தமிழகம் முழுக்க வைரலானது. தொடர்ந்து இந்த அதிசய கிணற்றை அக்கம்பக்கத்தில் உள்ள கிராமத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக நேரில் வந்து பார்த்து சென்றனர். அதிகாரிகளும் ஆய்வு செய்தனர். இருப்பினும் கிணற்றுக்குள் செல்லும் தண்ணீர் எங்கே செல்கிறது என்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகவே இருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த அதிசய கிணறு குறித்து ஆய்வு செய்ய முடிவெடுத்த திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் சென்னை IIT பேராசிரியர்களிடம் பேசியது. இதனையடுத்து சென்னை IIT பேராசிரியர் வெங்கட்ரமண சீனிவாசன் தலைமையிலான குழுவினர் அதிசய கிணற்றையும் அதன் அருகில் உள்ள கிணறுகளையும் ஆய்வு செய்தனர். மூன்று கட்ட ஆய்வுகளை தொடர்ந்து நேற்றைய தினம் 4 ஆய்வு நடந்தது. இந்த ஆய்வினை சபாநாயகர் அப்பாவு மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் விஷ்ணு நேரில் பார்வையிட்டனர். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அந்த பகுதி விவசாயிகளின் ஒத்துழைப்புடன் நீரில் மிதக்கும் ட்ரோன் கேமரா, GPS கருவிகள் உள்ளிட்ட பல அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலம் IIT குழுவினர் அதிசய கிணற்றில் நீரை உள்வாங்கும் துளைகளை ஆய்வு செய்தனர். அதிசய கிணறு மட்டுமல்லாது ஆயன்குளத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல்வேறு கிணறுகளிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வில் கிணற்றுக்குள் சுண்ணாம்பு பாறைகள் இருப்பதும் அதனுடன் நிலத்தடி நீர் மற்றும் மழை நீர் சேர்ந்து வேதிவினை புரிந்ததன் விளைவாக கிணற்றுக்குள் குகை போன்ற அமைப்பு இருப்பதும் தெரிய வந்தது. இதுகுறித்து IIT பேராசிரியர் வெங்கட்ரமண சீனிவாசன் கூறுகையில், இந்த அதிசய கிணறு உள்ள பகுதிகளில் 300 கிணறுகளுக்கு மேல் நவீன கருவிகள் மூலம் அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது. பூமிக்கு அடியில் சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சுண்ணாம்பு பாறைகள் உள்ளன. மேலும் பாதாள நீரோடைகள் உள்ளதால் இதுவரை அதிசய கிணறு நிரம்பவில்லை. இது சிறிய அளவிலான ஆய்வுதான். கருமேனியாறு நீர்வழிப்பாதை அருகில் இந்த பணியை விரிவுபடுத்த உள்ளோம் என்று கூறி முடித்தார். நிலத்தடி நீர் ஓடைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து கனெக்ட் ஆயிருக்கு. பாதாள குகைகள்லாம் இருக்கு இந்த ஏரியால, நிலத்தடி நீர் குகைகள்லாம் இருக்கு. இது ஒரு நெட்வொர்க்கா ஃபார்ம் ஆகுது. எப்படி நம்ம பூமிக்கு மேல ஓடைகள்லயும் சின்ன ஆறுகள்லயும் தண்ணி ஓடுதோ அதே மாதிரி பூமிக்கு அடியிலையும் இந்த சுண்ணாம்பு பாறையில இருக்கிற இந்த நிலத்தடி நீர் ஓடைகளும் மற்றும் பாதாள குகைகளும் அதுக்குள்ள வந்து இந்த தண்ணி நல்லா போகுது. இதனால இந்த இடத்துல இப்போ நம்ம அந்த ஓடைக்கு நடுவில் நம்ம ஒரு கிணறு வெட்டினோம்னா நம்மளுக்கு கனெக்ஷன் வந்துடும். ஸோ அதில் நம்ம ரேப்பிடாக ரீசார்ஜ் பண்ணலாம். இப்போ இந்த ஆயங்குளத்தில் எப்படி இவ்வளோ அதிசய கிணறுல வந்து எப்படி இவ்வளோ தண்ணி உள்ளு வாங்குது அப்படிங்கிற கேள்விக்கு இது இந்த நிலத்தடி நீர் ஓடைகள் வந்து காரணம். ஏன்னா அந்த உள்ளே போடுற தண்ணி வந்து 6 மாதிரி சின்ன ஓடை மாதிரி ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடுது. பரவலாக வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு இது உள்ளே ஃபுல்லாக போய் ரீசார்ஜ் பண்ணுது, நிலத்தடி நீரை உயர்த்துது. ஸோ இது வந்து இந்த இடத்துல ஒண்டி இல்லை, ஆயங்குளம் கிணறுல ஒண்டி இல்லை, மற்ற கிணறும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். சுற்று வட்டாரத்தில் ஒரு 12 வேல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 12 கிணறுகளில் இந்த மாதிரி இருக்குது. இந்த ஆயங்குளம் கிணறுல பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு வாவு இருக்குது, ஒரு 8 அடியிலேருந்து 8 அடி அகலத்துக்கு இருக்குது. ரெண்டு இருக்குது, ஒன்று இன்லெட்டு, ஒன்று அவுட்லெட்டு. பட் இன்னும் நம்ம கீரைக்காரன் தட்டு அந்த இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வாவு, மனுஷங்களே உள்ளே நடந்து போகிற அளவுக்கு வாவு இருக்குது, கார்லாம் உள்ளே பார்க் பண்ணுற அளவுக்கு குகைகள்லாம் இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ அதெல்லாமும் நம்ம வந்து இது எப்படி இந்த இது வந்து நலத்திட்ட நீர்வளத்திட்டத்துக்கு இதை யூஸ் பண்ணுற மாதிரி நிறையா கிணறையும் யூஸ் பண்ணி ஓவரால் நிறையா ஏரியாவை வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு பிளானு. அதுதான் நம்ம இதை எங்களால் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சி சொல்ல முடியுது.